ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி புதன்கிழமைக்கு எடுத்த விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மதியம் லஞ்சுக்கு வந்து அரக்கீர் கடையில் வந்து பண்ணியிருந்தேன், அதோடய ரெசிபி வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறமா இன்றைக்கி என்னுடைய வேலைகள் ஃபுல்லாக எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புதன்கிழமை அன்றைக்கி வந்து மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை கடையில் வந்து பண்ணியிருந்தேன். எப்போதும் வந்து புளி போட்டு மட்டும்தான் கடைவேன், கொஞ்சம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருந்தேன். அது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மற்றபடி ஃபுல்லாக சமையல் எதுவுமே நான் வந்து டீட்டெயிலாக வந்து நான் காமிக்கல. அரைக்கீரை கடையில் வந்து பண்ணிவிட்டு பீட்ரூட் பொரியலும் மாங்காய் வந்து தாளித்து வச்சுருந்தேன். அவ்வளோதான் மதிய லஞ்சுக்கு. கீரை நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா வந்து குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு பெரிய சைஸு வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல்லும், நல்ல பழுத்த தக்காளியாக வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து உடச்சி சேர்த்துருக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்தா வந்து போதும், ஏன்னா தக்காளி வேறு சேர்த்துருக்குறோம். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு இதை ஒரு சவுண்டு வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சவுண்டில் வந்து கீரனை வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது குக்கரில் செய்கிறதுனால வேலை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். கீரை வெந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கீரை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை வந்து சட்டியில் மாற்றிட்டு நல்லா வந்து மைய கடைஞ்சிக்கலாம். என்கிட்ட சட்டி வந்து வீரல் விட்டுருக்குதுங்கிறதுனால வந்து நான் மிக்ஸி ஜாரில் 2 தடவை பல்ஸில் போட்டு எடுத்து திருப்பி குக்கரில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் வந்து கொஞ்சமாக வடவமும் ஒரு 2 காஞ்சி மிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துருக்குறேன். பெரிய வெங்காயம் வந்து பாதி வெங்காயம் நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் வந்து சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கிட்டு இந்த தாளிப்பு வந்து கீரையில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கீரை கடையிலுக்கு கடைசி இதைமாரி வந்து ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு வந்து சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக கீரை சேர்த்துட்டு கலரி நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சட்டியில் வந்து கடைஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து அரைக்கீரை கடையில், அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், மாங்காய் இருந்ததை வந்து தாளித்து வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இதுதான். பசங்களுக்கு வந்து லஞ்சு பேக் பண்ணி அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சாச்சு. இன்றைக்கி நான் வந்து போகல, சாதனை அப்பாவே வந்து கொண்டு விட சொல்லிட்டேன். பசங்க அவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய கிச்சன் க்ளீனிங் வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கி வந்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழ் ஷெல்ஃப் மட்டும் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண போகிறேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலை வந்து நான் பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி வந்து கிச்சனில் வந்து கீழே இருக்கிற ஷெல்ஃப் மட்டும் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு பெருக்கி தள்ளிட்டு வந்து மாப் போட்டு விட போகிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நான் செய்கிற வேலைகள் தான். கொஞ்சம் கண்ணாப்பினான் இருந்ததுன்னா, கொஞ்சம் அழுக்காக ஒரு மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பி க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சுருவேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங் தான். அது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணலை. கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம்னா கரெக்டாக ஒரு நாள் ஆகிடும். சும்மா இன்றைக்கி வந்து லைட்டாக மட்டும் கீழே இருக்கிற இடத்த மட்டும் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நவுத்திட்டு பெருக்கி தள்ளிட்டு மா போட்டு விட்டுடுவேன். கீழே இருக்கிறது எல்லாமே தூக்கி கவுண்டர் டாப் மேலே எடுத்து வச்சுட்டு தான் வந்து ஃபுல்லாகவே வந்து பெருக்கி தள்ளிட்டுருக்கிறேன். இந்த கையில் வச்சுருக்கிற ஷீட் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டருக்கு அடியில் வைக்கிறது. அதை லைட்டாக அலசிட்டு வெயிலில் வச்சிட்டோம்னா அது வந்து காஞ்சிடும். அதுக்கப்புறமா தூக்கி எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ளீனிங் வேலை மட்டும் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ மா போட்டு விட்டுட்டோம்னா வந்து இந்த வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்தந்த இடத்துல அந்தந்த பொருளை எடுத்து வச்சிட வேண்டியதான். மற்ற பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுருக்கிற ஷெல்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணலான்னு இருக்கிறேன். இப்போ வந்து மாதம் பிறக்க போது மளிகை பொருட்கள்லாம் வாங்கி கொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பாக்ஸு சமடம் எல்லாம் அதையும் வந்து ஒரு நாளைக்கு விலைக்கு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து மளிகை பொருட்கள் அதில் கொட்டி வச்சிடலாம். இந்தமாரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலையை வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். கிச்சன் ஃபுல்லாகவே வந்து மா போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறமா அடுக்கி வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குதுங்கிறத காமிக்கிறேன்.
இப்போ இந்த சைடு ஷெல்ஃபு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பாத்திரம் அடுக்கி வச்சுருக்கிறது, அப்புறம் மளிகை பொருட்கள்லாம் அந்த கொட்டி வச்சுருக்க அந்த பாக்ஸ் செவன்லாம் பார்த்திங்கன்னா, மாதம் பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து பண்ணலான்னு ஒரு ஐடியாவெலாம் இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். திருப்பி ஈவினிங்காக தான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். காலையிலே வந்து மாடியில் துணி போட்டு விட்டுருந்தேன். இதை மடித்து எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பணும். துளசி வாங்கிட்டு வருவாங்க, அதை கட்டி எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறமா கிளம்பணும். திருவிடந்தை கோயிலுக்கு தான் வந்து போகிறோம், நித்திய கல்யாண பெருமாள் கோவில். சாதனப்பா வந்ததுமே வந்து உடனே கிளம்பியாச்சு. ஈசியரில் தான் இந்த கோயில் இருக்குது. நாளைக்கு வந்து இங்கே மகாபலிபுரத்தில் வந்து இந்த செஸ் ஒலிம்பியாடு இன்டர்நேஷ்னல் லெவல் போட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்காக நல்ல பலத்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க. போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து காவல்துறை தான் நிறைய வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து மோடி வராரு, அதனாலே வந்து பார்த்திங்கன்னா பலத்த பாதுகாப்பு தான் வந்து போட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 10 வரைக்கும் நடக்குது. 186 நாடுகளிலிருந்து ஒரு 2000 பேர் போட்டியாளர்கள் வந்து வரதை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. சண்டே விழா அன்றைக்கி பார்த்திங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள் கோயில் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஆப்பூரில் இருக்கிற நித்திய கல்யாண பெருமாள் கோயில் மலையில் இருப்பார். இது பார்த்திங்கன்னா ஈசிஆர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா கோவலம் டு மகாபலிபுரம் ரோட்டில் வந்து இருக்குது. திருவிடந்தைன்னு ஒரு ஊர், இந்த ஊரில் நித்திய கல்யாண பெருமாள் கோயில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பரிகார ஸ்தலம், அதாவது கல்யாணம் ஆகாதவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு மாலை போட்டு ரொம்ப சுற்றி வந்தாங்கன்னா கண்டிப்பாக உடனே வந்து கல்யாணம் ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. எல்லாருக்கும் இந்த கோயில் வந்து தெரிஞ்சிருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இருக்கிறதுல இடத்துலேருந்து இந்த கோயிலுக்கு வரதுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் கிட்ட தான் ஆகும். அதனால் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்து வருவோம். இப்போ நான் காமிக்கிற பாருங்களேன், சைடில் வந்து பீச் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போலாம் வந்து பீச் வந்து ரோட்டில் போகும்போதே வந்து நல்லா பார்க்குறதுக்கு வந்து தெரியுது. இதுக்கு முன்னிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து சவுக்கு தோப்பாக தாங்க இருக்கும் அந்த லைன் ஃபுல்லாகவே. நான் அந்த திருவிடந்தையில் இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்த புதுசில் அப்போ வந்து சவுக்கு தோப்பில் இருந்தது, அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்துட்டாங்க. இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக தாங்க இருக்கும். காரில் போகிறவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து கார் ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு பீச்சுக்கு போவாங்க. ஏன்னா பீச் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த லைன்லலாம். இங்கே திருவிடந்தையில் இருந்த வரைக்கும் வந்து அடிக்கடி பீச்சுக்கு வருவாங்க. ஏன்னா வீட்டிலேருந்து இங்கே ரோடை கிராஸ் பண்ணாலே வந்து பீச்சு தான். அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃபேமிலியோட வந்து வருவோம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப வரத்துக்கே முடியல. கோயிலுக்கு மட்டும் வந்து அடிக்கடி வந்துட்டு போவோம். வீக் டேஸில் வரதுனால பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப இருக்க மாட்டாங்க, ரொம்ப வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே ஆனால் மட்டும் தான் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் வீக் டேஸில் தான் வந்துட்டு போகிறது. நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா சன்னதிகிட்ட யாருமே இல்லைங்க. ரொம்ப நேரம் நின்று வந்து சாமி தரிசனம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு வந்தோம். வரும்போதே வந்து மாவு வாங்கிட்டு வந்துட்டேன். இட்லி மாவுலாம் இல்லை, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். சட்னி வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான், வேர்க்கடலை தேங்காய். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் இதை வதக்கிட்டு இது கூட சேர்த்துருக்குறேன். நம்ம சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றி கொடுக்கணும். காலையில் கிச்சன் வேலை முடிஞ்ச கையோடவே வந்து ஆப்பத்துக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். அது வந்ததுமே வந்து கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு தான் வந்து சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாதனம் வந்து ஆப்பம் வேணும்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். பச்சரிசி ரேஷன் வாங்கின பச்சரிசும் இருந்தது. சரி, அதனால் வந்து மதியமே வந்து ஊற வச்சுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமா தான் வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணணும். சாப்பிட்டுட்டு கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு வந்துட்டேன். பசங்க வந்து விளையாண்டுட்டு இருந்ததுங்க, அழகாக பண்ணிகிட்டு இருந்தா வச்சு அதை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஹெட் ஷோல்டர் நீஸ் அண்ட் டோஸ் சாதனை வந்து அது பாடப்படா வந்து அந்த ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷோல்டரை காமிக்கணும்டி. ஷோல்டர்ஸ் நீஸ் அண்ட் டோஸ். ஹெட் ஷோல்டர்ஸ் நீஸ் அண்ட் டோஸ். ஆ, அக்கா அழகாக பாடுற பாடுறா. நீ ஆடுமோ, நீ பண்ணமோ, நீ பண்ணினா அவன் செய்யலாம் மேடம். இந்த ரைம்ஸுக்கு இந்த ரீல்ஸில் வந்து பண்ணுறாங்க பாருங்கள். அதுமாரி சாதனை வந்து அழகாக வந்து பண்ணுவேன். அதை பண்ண சொன்னதுக்கு பண்ண மாட்டேன்ட்டேன். இந்த விளாக் நான் வந்து இதோட நான் முடிச்சிக்கிறேன். இந்த நாள் ஃபுல்லாக எனக்கு வந்து இப்படி தான் இன்றைக்கி போச்சு. இன்றைக்கி இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.